மட்டக்களப்பு ஏராவூர் சவுக்கடி கிராமத்தில் இடம்பெற்ற இரட்டை படுகொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் எவரையும் ஆஜராக வேண்டாம் என கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஏராவூர் ஆறுமுகத்தான் குடியிருப்பு கிராமத்தில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சவுக்கடி, ஆறுமுகத்தான் குடியிருப்பு, மயிலம்பாவள்ளி, தென்னாமுனை உள்ளிட்ட அயல் கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதி அருகே ஆறுமுகத்தான் குடியிருப்பு பகுதியில் அமைதியான முறையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களால் கொலை சந்தேக நபர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் பதாதைகளும் ஏந்தப்பட்டிருந்தன. கொலையாளிகளுக்கு சார்பாக சட்டத்தரணிகள் எவரும் ஆஜராக கூடாது எனவும் அவர்களுக்கு அதிகூடிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை கொலையாளிகளை விரைந்து கண்டுபிடித்த விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நன்றி கூறினர். சவுக்கடி கிராமத்தில் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று இளம் தாய் மற்றும் மகன் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். இப்படுகொலையின் பிரதான இரு சந்தேக நபர்கள் படுகொலை இடம்பெற்ற வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களுடன் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.